Welcome to Ayyanar's Kitchen. Rakila. ஆ சரி ஓகே இந்த வாழைப்பழத்தை சுபங்களிகள் எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுங்கம்மா எல்லாரும் ஓம் மனசா தேவகந்தாஹ ஸ்ரீ கோமஹாலக்ஷ்மீ நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி நந்தினி தேவி நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி மாலை பூசாரம் போடுங்க ரெண்டு பேரும் போடுங்க புஷ்பாவதி பிரகுபதி பழநீர வளாயுதாஸ்வாயுதித்திரி விருதப்பார கட்டமாக அன்னகுட்டிக்கு போடுங்க நந்தினி தேவி நமாக புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி சந்தல்பியாம் ஓம் அனுக்கிரஹ சித்யத்தம் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் தன தானியங்கள் ஐஸ்வர்யங்களை கொடுக்கணும் சொல்லி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணீங்க அலக்ஷ்மி நிவர்த்தி துவாரா தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ஐஸ்வர்யலக்ஷ்மி பேர மகாலட்சுமி அனுக்கிரக சித்யத்தம் தன கனக வாகன வஸ்து லாபலாபாதே அபிவிருத்தியம் அஷ்டைஸ்வரியபலப்ராப்தியர்த்தம் கோடி கோடி தனலாபலாபாபிவிருத்தியம் மகாலட்சுமி இந்த கிரகத்துல வாசம் பண்ணணும் சொல்லி வேண்டிங்க அலட்சுமி நிவர்த்தி துவாரா சோடர மகாலட்சுமி நித்திய நிவாசதா சித்தியர்த்தம் ஸ்ரீ கோ மகாலட்சுமி பிரசாதவள சித்தியர்த்தம் பாதாரந்தயோ ஸ்ரீ கோ மகாலட்சுமி பூஜாஞ்ச சகல தேவதா ஆராதனஞ்ச அத்யகரிஷ்யே ஹரிகோபிங்க மகாலட்சுமிய வெண்ணிங்கம் லக்ஷ்மீங் ஹீரதமத்ரராஜ நயகாம் ஹீரங்க ராமேஸ்வரீம்
ओम श्री दुर्गा लक्ष्मी सरस्वती नमः सरस्वती नमः प्रणो देवी सरस्वती दुर्गाई नमः ओं गात्यागना பிரம்மா விஷ்ணு ருத்ரன வேண்டி பூஜை பண்ணுவோம் ஸ்ரீ பிரம்மனே நமஹ பிரம்ம ஜிஞானம் பிரதமம் வரஸ்தாத்ரி உதஸ்ருரு வேனாவஹ உபமாஸ் விட்டா உதஸ்யோனம் ததஸ்வாஹ பிரம்மனே நமஹ இதம் விஷ்ணு விக்ரமே சமூலவஸ்ய பாகுந்திரே விஷ்ணவே நமஹ ருத்ராய நமஹ மகாகணபதே நமஹ பசுமாருடைய மூக்கிட்ட மகாகணபதே சுப்பிரமணியரே பிரார்த்தனை பண்ணி ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ ம்மணாமேஸ்வாமியாவாஹயாமி நாலு பாதத்திலே தருணவேதாக நமஹ கண்ணுபடி கொடுங்க நந்தினி தேவி நமஹ சர்வாப்யோ தேவதாப்யோ நமஹ சமஸ்தோபஜாரான சமர்ப்பஜாமி அது பின்பாக குங்குமத்தால பின்னாடி அர்ச்சனை பண்ணுங்க ஓம் மோதிர வரலால் எடுத்து அர்ச்சனை பண்ணோம் ஓம் ஐம் கிரீம் ஹ்ரீம் பிரகர்த்தி நமாஹ விகர்த்தி நமாஹ வித்யாஜீ நமாஹ சர்வபூத விபூத்தி நமஹ வாஜே நமஹ பத்மாலயாயி நமஹ பத்மாஜி நமஹ சுஜே நமஹ சுவாஹாஜி நமஹ சுதாயி நமஹ சுதாயி நமஹ கன்யாயி நமஹ இரண்மயி நமஹ லக்ஷ்மி நமஹ லத்யபிட்டாயி நமஹ விபாவிருத்தி நமஹ ருத்தி நமஹ ருத்தி நமஹ ரீப்தாஜி நமஹ வசுதாஜி நமஹ சுதாரி நமஹ கமலாஜி நமஹ காந்தாஜி நமஹ காமாக்ஷி நமஹ கோதம்பவாயி நமஹ அனுகிரஹ பிரதாயி நமஹ ீர்மாய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 மா
शिवो नाम रूपाभ्याम या देवी सर्व
ಸರ್ವಮಂಗಲಾಜೋಹಂತರಣಾರ್ಜಂ ಧಾಮ ಸರ್ವತೋ ಜಯಮಂಗಲಂ ಓಂ ಸರ್ವಸ್ಯಾಪ್ತಿ ಸರ್ವಂ ಜಯತಿ ಜಯತೀತಿ ಜಯತಿ ಓಂ ಶ್ರೀ ಗೋಮಹಾರಕ್ಷ್ಮೀ ನಮಃ வழிபாடு பண்ண பலன் கிடைக்கும். நம்ம வேதத்துல சொல்லி இருக்கு, பூ பிரதட்சிண ஹட்கேன, பூமிய நம்ம எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வந்தா பூ பிரதட்சிணம், பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, காசி யாத்ரா காசிக்கு போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, சமுத்திர ஸ்நானம் சதுரிய சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, தத்தலம் மாதிரி வந்தனம் அம்மாவை வணங்கினாலே கிடைச்சிருமா. சாதாரணமா நம்ம வீட்டுல அம்மாவை வணங்கினாலே கிடைச்சிருமா. இப்போ இந்த பசுமாடு அப்படிங்கிறது ஜெகன்மாதா, எல்லாருக்கும் உலக மாதா ஜெகன்மாதாவா இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் பால் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட இந்த பசுமாடுல எல்லா தெய்வங்களும் இருக்கு. இந்த பசுமாடு வழிபாடு பண்ணோம்னா நமக்கு காசிக்கு போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியம் கிடைக்கும். கோவில்கள் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கு எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த ஒரே இடத்துல நமக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் அந்த பசுமாடை முதல்ல பூஜை பண்றது. வீட்டுக்கு இந்த பசுமாடருடைய முதல்ல கோ பூஜை தான் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா, அந்த பசுமாடனுடைய அந்த பாதத்துளி வீட்டில் பட்டா வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கிடும். ஒரு ஜோசியருடைய ஒரு உங்கள்கிட்ட வாஸ்து தோஷம் இருக்கு, ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே அந்த பசுமாடனுடைய பாதம் பட்டதுன்னா அது எல்லாமே நீங்கிடுவோம். எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த பசுமாடனுடைய பாதத்துளி எந்த இடத்துல படுறதோ அந்த இடத்துல எந்த தோஷமும் இருக்காதான். அதுக்காக தான் முதல்ல அந்த கோபூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பசுமாடு பூஜை பண்ணுறோம். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் மாதர் நமாமி கமலே கமலாகதாக்ஷி ஸ்ரீ விஷ்ணு கமலவாதர் விஸ்வமாதா. சுத்தி வந்து அப்படியே போட முடிஞ்சா போடலாம், சுத்தமா ஒரு சுத்தி வந்து சுத்தி வர முடிஞ்சவங்க சுத்தி வாங்க, இல்லைன்னா அப்படியே போட்டோம். ஓம் மாதர் நமாமி கமலே கமலாகதாக்ஷி ஸ்ரீ விஷ்ணு கமலவாதர் விஸ்வமாதா ஸ்ரீரோதே கமல கோமல கர்ப்பகௌரி லக்ஷ்மீ பிரதீபம் நமதாம் தரண்யே. ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலிகாத மனம் அன்பு அகலாத மனைவியும் தவறாத தண்டானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத உடலும் நிதியமும் கோணாத கோளும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் சூரியனின் பாதத்தில் அன்பம் உதவி பெரிய தம்பரோடு கூட்டு கண்டாய் அழகாடி எழுதியிலும் வாங்கினது நெங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே முதீதர் ஒரு பாகம் முகலாத சுகவாணி அருள்வாணி விராமையே. எல்லாரும் எல்லாருமே பசு உள்ள வீட்டுக்குள்ள கூட்டினாங்க அம்பாளை கூட்டினாங்க லட்சுமி கூட்டினாங்க. எல்லாரும்
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க